பரவாயில்ல பாஸ்ரை அவர் வார்த்தையை சேர்த்தே சொன்னாங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அதனால எத்தனை முறை வேணாலும் கை தட்டலாம் தப்பு இல்லை அல்ல ரைட் காலையில் கேட்ட செய்தியின் தொடர்ச்சியை நமக்கு உரிய நேரத்தில் நான் உங்களுக்கு அதிகமான நேரம் எடுக்க மாட்டேன் சரியான நேரத்தில் நான் உங்களை இரவு உணவு வேலைக்கு நான் அனுப்பிவிடுவேன் எனவே காலையில் சொன்ன செய்தியினுடைய தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட இப்பொழுது பகிர்ந்து கொண்டு அதோடு நாம் முடித்து கொள்வோம் அடுத்த இன்னொரு பகுதிக்குள்ளே நம்ம போக வேண்டாம் கர்த்தருடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை பல கோணங்களிலே கர்த்தருடைய தாசர்கள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம் எவ்வளோ தூரம் உங்களுடைய மனதின் ஆழத்தில் அவைகளை நீங்கள் பதிய வைக்கிறீர்கள் என்பதோ அல்லது மறுபடியும் அதை நீங்கள் தியானிக்க போகிறீர்கள் என்பதோ அது உங்களுடைய பக்கத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய தேவை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அதை சொல்லப்படுகிற வார்த்தைகள் நீங்கள் உங்களால் மறுபடியும் அது தியானிக்கப்பட வேண்டும் யோசிக்கப்பட வேண்டும் கலந்தாய்வு செய்யப்பட வேண்டும் ஒருவேளை நான் கடந்த வருடத்தில் வந்த பொழுது ஜெபக்குழு தலைவர்கள் சிலர் என்னிடத்தில் அப்படி தான் சொன்னாங்க ஐயா நாங்கள் இதை மறுபடியும் இந்த வருடத்தில் மறுபடியும் மறுபடியும் இந்த சத்தியங்களை நாங்கள் எங்கள் மக்களுக்கு நினைவுபடுத்துவோம் என்று சொன்னார்கள் ரொம்ப சந்தோஷமான காரியம் தொடர்ந்து அதை நீங்கள் செய்ய வேண்டும் அப்போ தான் இங்கே கொடுக்கப்படுகிற இந்த சத்தியங்கள் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு பதிவை அதை ஏற்படுத்தும் நெகேமியாவின் புத்தகத்திலிருந்து காலையில் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன் கர்த்தருடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை இதில் நெகேமியாவின் புத்தகம் நமக்கு போதிக்கும் சத்தியங்கள் என்னவென்பதை நாம் தியானம் செய்தோம் சரித்திர பின்னணியை நான் உங்களுக்கு சொன்னேன் எஸ்ரா நெகேமியா புத்தகத்தினுடைய சரித்திர பின்னணிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் தொடர்ந்து இதில் ஒவ்வொருவருடைய மூன்று முக்கியமான தலைவர்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் ஒன்று செருபாபேல் என்ற தலைவர் அவர் என்ன செய்தார் என்று உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் எஸ்ரா என்ற தலைவர் அவர் என்ன செய்தார் என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் மூன்றாவதாக நெகேமியா என்கிற தலைவர் அவர் என்ன செய்தார் என்பதையும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் எப்படி மூன்று நிலைகளிலே இஸ்ரவேல் மக்கள் வடக்கு ராஜ்யத்தின் மக்கள் அசீரியாவின் சிறையிருப்புக்குள்ளே அவர்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் பாபிலோனிய அவர்கள் போனார்களோ அதே போல மூன்று கட்டங்களிலே அவர்கள் திரும்பி வந்தார்கள் மூணு முறை போனாங்கன்னு நான் சொன்னேன் மூன்று முறை அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள் ஒருவேளை திரும்பி வரும்போது எல்லாருமே திரும்பி வந்து விட்டார்களா என்றால் இல்லை எல்லாரும் திரும்பி வரவில்லை ஒரு கூட்ட மக்கள் பாபிலோனின் மகிமையில அல்லது பாபிலோனினுடைய செல்வத்தில் அங்கே ஏற்கனவே இருந்த அவர்களுடைய உறுதிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் சந்தோஷப்பட்டு அவர்கள் அங்கேயே தங்கிவிட முடிவு செய்து விட்டார்கள் அப்படியே பெர்ஷியாவில் அல்லது பாபிலோனிலேயே தங்கி இருந்த மக்களை பற்றிய வரலாற்றை தான் எஸ்தரின் புத்தகம் நமக்கு கூறுகிறது அன்றைக்கு தங்கி தங்கியிருந்த யூத மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் நேரிட்டது அதில்தான் எஸ்தர் ராணி என்ன காரியங்களை செய்தால் முருதேகா என்ன செய்தான் என்பதை பற்றியெல்லாம் நாம் அங்கே வாசிக்கிறோம் இப்பொழுது நெகேமியாவை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அலங்கத்தை கட்டும் பணியை தன்மேல் ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய தாசன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்தவனாய் அவன் எப்படி செயல்பட்டான் என்பதை நாம் சிந்திக்கும் போது நெகேமியாவின் மூலமாகவும் நெகேமியாவை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாகவும் நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள நாம் முன் வரலாம் ரெண்டு காரியங்களை காலையில் சொன்னேன் இப்போ ரெண்டு காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல போகிறேன் ஒன்று காலையில் சொன்னேன் தேவனுக்கான தவிப்பின் உள்ளம் கொண்டிருங்கள் தேவனுக்கான தவிப்பின் உள்ளம் கொண்டிருக்கிற மனிதன் என்ன செய்வான் என்று பார்த்தோம் தேவனுக்கேற்ற நொறுங்குதலையும் அதற்கான கிரியைகளையும் அவன் உடையவனாய் இருப்பான் நான் சொன்னேன் அவன் அழுதான் அவன் துக்கப்பட்டான் அவன் உபவாசம் பண்ணினான் அவன் மன்றாடினான் தேவனுக்கு ஏற்ற நொறுங்குதலை அவன் தனக்குள்ளே கொண்டிருந்தான் தவிப்பின் உள்ளம் கொண்டவன் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்திருப்பான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் அது மாத்திரமல்ல தேவ மக்களுக்குள்ளே தேவனுடைய பாரத்தை அவன் ஊட்டி விடுவான் தேவனுக்கேற்ற பாரத்தை உருவாக்கும் மனிதனாக அவன் காணப்படுவான் என்பதையும் நாம் சிந்தித்தோம் என்னுடைய இரண்டாவது குறிப்பில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்ட காரியம் தேவனுக்கான தருணங்களை பயன்படுத்துங்கள் வாய்ப்புகள் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கிறதில்லை ஆனால் கிடைக்கும் வாய்ப்புகளை தேவனுக்கென்று நாம் பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் மூன்று காரியங்களை அதிலும் உங்களுக்கு நான் சொன்னேன் தேவன் உங்கள் மனதில் வைத்த காரியத்தை பேச வேண்டியவர்களிடத்தில் திட்டமாய் தெளிவாய் பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் தேவனுக்கான காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஆயத்த நிலையிலே நாம் இருக்க வேண்டும் குழப்பங்கள் தடுமாற்றங்களை உடையவர்களாய் நாம் இருக்கக்கூடாது சொல்ல வேண்டிய காரியங்களை கச்சிதமாய் சரியாய் சொல்ல நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது தடைகளை கவனத்தில் கொள்ளக்கூடாது எத்தனை தடைகள் அவர்களுக்கு வந்தது அலங்கத்திற்கான சவால் கொடுக்கப்பட்டபோது அதை ஏற்றுக்கொள்ள யூதா மக்கள் முன் வந்தார்கள் கட்டவும் தொடங்கிவிட்டார்கள் ஆனால் அதில் வந்த தடைகளை நாம் பார்த்தோம் தடைகள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிடையாது தடைகள் இல்லாத ஊழியமும் கிடையாது கண்டிப்பாக இவைகள் இருக்கத்தான் செய்யும் அவைகளின் மத்தியிலே நாம் எப்படி அதை முன்னேற வேண்டும் என்பதையும் நெகேமியாவின் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டோம் அதில் நாம் பார்த்த மூன்றாவது காரியம் என்னவென்றால் தியாகம் செய்ய தயங்காதே தயங்காதீர்கள் ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கை ஊழியம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே விளங்க வேண்டும் என்றால் கட்டாயம் அங்கே என்ன இருக்க வேண்டும் தியாகங்கள் இடம்பெற வேண்டும் சாக்ரிஃபிஷியல் லைஃப் நமக்கு ரொம்ப அவசியம் அந்த தியாகங்கள் எப்படியெல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் நான் உங்களுக்கு சில வசனங்களை காலையிலேயே குறிப்பிட்டேன் மறுபடியும் நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் புரட்டி பாருங்கள் அடுத்த ரெண்டு குறிப்புகளை இந்த மாலை நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் நமக்கு இருக்கிற குறைவான நேரத்திற்கு ஏற்றவாறு இந்த குறிப்புகளை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம் தேவனுடைய திட்டங்களில் உறுதியாயிருங்கள் மூன்றாவதாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் காரியம் இதுதான் தேவனுடைய திட்டங்களில் உறுதியாயிருங்கள் தேவன் உங்களுடைய க வாழ்க்கையிலே தம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஒரு திட்டத்தை மனதிலே கொண்டு வரும்போது செயலாற்ற உங்களை அழைக்கும்போது போது அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஒருவேளை கடந்த குறிப்புகளோடு இவைகளை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தருணங்களை நான் பயன்படுத்தி தருணங்களை நான் ஞானமாய் பயன்படுத்துவதனால் மாத்திரமே எல்லா காரியங்களையும் ரொம்ப இலகுவாக சரியாக செய்துவிடலாம் என்று நான் நினைத்துவிட முடியாது தருணங்களை நான் பயன்படுத்தி செய்யும் போது ஒரு காரியம் லகுவாய் முடியும் என்பது வேதத்தின் போதனை அல்ல அதுலேயும் நிறைய பிரச்சனைகளை போராட்டங்களை சிக்கல்களை வேதனைகளை நான் சந்திக்கத்தான் வேண்டும் ஆனால் அந்த திட்டங்களில நான் தேவன் அருளின திட்டங்களில நான் உறுதியாக இருக்க வேண்டும் அதுல வந்து எனக்கு ரொம்ப கவனம் இருக்க வேண்டும் என்ன வரும் இந்த தேவனுடைய திட்டங்களின் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதில் என்னுடைய உறுதியை குலைப்பதற்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஆறாம் அதிகாரத்திலிருந்து நெகேமியாவின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்விதமான உறுதியை குலைக்கும் காரியங்களை சாத்தான் கொண்டு வருவான் என்பதை பற்றி வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக என்ன வரும் என்றால் திசை திருப்பத்தை கொண்டு வருவான் நான் நேற்றே அந்த பாயிண்டை வந்து இந்த பாயிண்டை வேற ஒரு ஒரு சந்தர்ப்ப தொடர்பில் ஆப்ரகாமோடு தொடர்பு படுத்தி இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன் ஆப்ரகாம் தன் வாழ்க்கையிலே திசை மாற்றம் அடைந்தான் அப்படின்னு நான் சொன்னேன் இங்கே ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய பணியை நிறைவேற்றி கொண்டு இருக்கும்போது நாம் ஏற்கனவே பார்த்த அதிகாரத்தில் அவர்கள் கொண்டு வந்த எல்லா பிரச்சனைகளும் அவர்களுக்கு தோல்வி அடைந்ததை முன்னிட்டு அவர்கள் செய்த அடுத்த காரியம் என்னவென்றால் செய்து கொண்டிருக்கிற வேலையிலிருந்து அவனுடைய கவனத்தை வேறொரு பக்கமாய் தந்திரமாய் திசை திருப்புவதற்கு ஆண்டவருடைய சத்துருக்கள் வேலை செய்தார்கள் என்ன செஞ்சாங்க ஆறாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் நாம் என்ன வாசிக்கிறோம் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் அந்த கே அந்த கூட்டத்தார் கேள்விப்பட்ட போது நம்ம என்ன வாசிக்கிறோம் ரெண்டாவது வசனத்தில் நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு இருக்கையில் அடுத்த ஒரு பெரிய கூட்டத்தாருடைய பேர் அங்கே வருது பார்த்திங்களா கடைசி பாருங்க அவர்களோ வென்றால் எனக்கு என்ன செய்ய நினைத்தார்கள் பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள் என்ன செய்ய பொல்லாப்பு எப்படி செய்ய நினைத்தார்கள் சண்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள் கர்த்தருடைய பணியை செய்து கொண்டு இருக்கும்போது இவரை என்ன பண்ணுறது எல்லா வகையிலும் செஞ்சு பார்த்தாங்க ஒன்றும் வேலை நடக்கலை இப்போ அவர் என்ன செய்கிறாங்க டைவர்ட் பண்ணுறாங்க அவர் இருக்கிற இடத்திலிருந்து செய்கிற வேலையை விட்டுட்டு என்ன செய்ய சொல்கிறாங்க இன்னொரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க இவ்வளோ நாள் கடுமையான எதிர்ப்பை கிளப்பினவர்கள் இவ்வளோ நாள் கடுமையான தொல்லையை கொடுத்தவர்கள் எம்ப அதாவது கொலை திட்டம் வரைக்கும் கொண்டு போனவங்க சரி இப்போ கூப்பிடுறாங்களே தான் போய் பேசிட்டு வருவோமே பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு கண்டுபடலாமா அப்படின்னு நிகைமையாக யோசித்திருக்கலாம் இல்லையா ஒருவேளை நீங்களும் நானும்மா இருந்தால் பரவாயில்ல பிரதர் இவ்வளோ நாள் ரொம்ப பிரச்சனை பண்ணவர் இப்போ அவரே என்ன செஞ்சுருக்கிறாரு பேச கூப்பிட்டுருக்கிறாரு உடனே போயிடுவோம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் அவர் என்ன செஞ்சார் பாருங்க மூணாவது வசனத்தில் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன் தன்னுடைய வேலையை குறித்த ஒரு உயர்ந்த சிந்தனையை தன்னுடைய வேலையை குறித்த ஒரு உயர்ந்த மதிப்பை நெகைமையாக உடையவராக இருந்தார் இப்போ பெரிய ஆள் கூப்பிடுறாரு நான் சொன்ன ஏற்கனவே சமாரியாவுக்கே இந்த சன்பல்லாத் வந்து கவர்னராக இருந்தார் சமாரியான்றது வந்து இவங்க எல்லைக்கு வெளியில் இருக்கிற ஒரு பகுதி வட வடக்கு ராஜ்யத்தை சேர்ந்த அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் அவர்கள் ஆனால் இங்கே வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய பலத்தை வைத்து ஆனால் இப்போ என்ன யோசித்திருக்கலாம் சரி இவர் வந்து கூப்பிடுறாரு பெரிய ஆள் கூப்பிடுறாரு பெரிய ஆள் கூப்பிடுறாரு என்பதை விட செய்கிற வேலை சத்தமாக சொல்லுங்களேன் பெரிய வேலை இல்லையா பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வர்ற பிரச்சனை என்ன தெரியுங்களா பெரிய ஆள் கூப்பிடுறாருன்றதுக்காக நம்ம என்ன வேலையை விட்டுறோம் சத்தமாக சொல்லுங்களேன் பெரிய வேலையை விட்டுடுறோம் அப்படி தானே பெரிய வேலையை விட்டுட்டு யார் பின்னால் போயிடுறோம் நம்ம பெரிய ஆள் பின்னால் போயிடுறோம் இல்லையா அது நம்மளை ரொம்ப பரிதாபமாக வழிநடத்தி விடுகிறது அவர் சொல்கிறாரு நான் செய்கிற வேலை மிக பெரிய வேலை நாலாவது வசனத்தில் சொல்கிறாரு இந்த பிரகாரமாக நாலு தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள் நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன் எத்தனை தரம் வந்தாங்க அதாவது பிசாஸ் வந்து என்றைக்குமே நம்மளை வந்து அவன் வந்து டார்ச்சர் பண்ணுற ஒரு விதம் என்ன தெரியுங்களா பல முறை மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தில் வலுவும்படியான சூழ்நிலைகளை என்ன செய்து கொண்டே இருப்பான் அமைதியாக கொடுத்துக்கிட்டே இருப்பான் இப்போ பாருங்கள் இவர் என்ன சொல்கிறாரு ஒன்று தன்னுடைய வேலையை குறித்த ஒரு பெரிய கவனம் அவருக்கு இருந்தது நான் பெரிய வேலையை செய்கிறேன் இந்த பெரிய வேலையை யாருக்காக செய்கிறார் அவர் சொல்லுங்களேன் பெரிய ஆண்டவருக்காக செய்கிறார் இல்லையா நான் செய்கிற வேலை பெரியது நான் யாருக்கு வேலை செய்கிறேனோ அவர் பெரியவர் அது மாத்திரமல்ல அவர் சொல்கிறாரு அவர் அவருடைய பதிலிருந்து இன்னொன்று என்ன தெரியும் என்ன என்ன சொல்கிறார் தெரியுங்களா ஒரு பெரிய உறுதியையும் தன்னுடைய வாழ்க்கையில் வச்சுருந்தாரு எத்தனை முறை திரும்ப திரும்ப கூப்பிட்டாலும் கூட அதை அதை வந்து தட்டி கழிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார் இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு அடிக்கடி யோசிக்கப்படைய ஞாபகம் வரும் யோசேப்ப அந்த போத்தி மனைவி எப்படி ஒரு நாள் கூப்பிட்டான்னு நினைக்கிறீங்களா ரெண்டு நாள் கூப்பிட்டான்னு நினைக்கிறீங்களா இல்ல தரம் கூப்பிட்டான்னு நினைக்கிறீங்களா நம்ம படிச்சிருக்கோம் எத்தனை முறை கூப்பிட்டாவா நம்பர் சொல்லியிருக்கா இல்ல நித்தம் நித்தம் ஒரு வார்த்தை வருது என்ன வார்த்தை வருது அதாவது யாருக்குமே தெரியாது அந்த டார்ச்சர் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நம்ம நிறைய நேரத்தில் சொல்றோம் பாத்தீங்களா நானும் கொஞ்சம் உறுதியாக தான் பிரதர் இருந்தேன் ஆனால் டெய்லி தொந்தரவு தாங்க முடியல அப்புறம் நான் என்ன பண்ணுறது சொல்கிறோமா இங்கே அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா பெரியாள் பிரதர் அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு என்ன செய்கிறது நாலு தடவை கூப்பிட்டாரு நாலு தடவை என்னையா நாற்பது தடவை கூப்பிட்டாலும் நான் தேவனுடைய பணியை செய்கிறேன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் தேவன் என் மனதில் வைத்த காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கும்போது அதில் தான் என்னுடைய கவனம் உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நடக்கிற காரியம் எனவே நான் மினக்கட்டு அந்த வேலையை என்ன அந்த வேலையை வீணாக்க மாட்டேன் அந்த விருத வாக்க மாட்டேன் என்பதுதான் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை நாம் உறுதியாய் நிறைவேற்றுவதில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சாத்தான் கொண்டு வருகிற முதல் காரியம் என்ன திசை திருப்பம் ஒன்ன விட்டுட்டு செய்யற வேலையை விட்டுட்டு வேறு ஒரு காரியத்துக்கு உங்களை தசை திருப்பி விட்டுருவான் நான் பல நேரத்தில் பார்த்துருக்குறேன் பல மனிதர்கள் இதில் தடுமாற்றம் அடைவதையும் நான் கவனித்து இருக்கிறேன் இப்போ சாத்தானுடைய ரொம்ப பெரிய ஒரு தந்திரம் என்ன தெரியுங்களா உங்களை அந்த செய்கிற நேரம் அந்த வேலை கெட்டு போச்சுன்னா ஒரு வேளை திரும்ப அந்த வேலையை நீங்கள் என்ன செய்ய முடியாமல் போயிடலாம் ஆ செய்ய முடியாமலே போயிடலாம் திசை திருப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் தேவனுக்காக உறுதியாக செய்ய வேண்டும் என்று வேத வாக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களிலிருந்து நீங்கள் திசை மாற்றம் அடைவதை திசை திருப்பம் ஏற்படுத்தி கொள்வதை தவிர்த்து விடுங்கள் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அதுக்கு மேலே அது எவ்வளோ பெரிய வேலையாக உங்களுக்கு தென்பட்டாலும் சரி தேவனுடைய பணிக்கும் அவருடைய சிந்தைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே முதலிடம் கொடுங்கள் இதான் முதல்ல அவங்க செஞ்ச காரியம் ரெண்டாவது அவங்க என்ன செஞ்சாங்க அந்த தேவனுடைய திட்டத்தை உறுதியாக நிறைவேற்றுவதில் அவருக்கு வந்த ரெண்டாவது பிரச்சனை என்ன தெரியுங்களா ஆறாவது வசனத்தில் இருந்து எட்டாவது வசனத்தில் வரைக்கும் ஒரு காரியத்தை பார்க்குறோம் அஞ்சிலிருந்தே நம்ம வாசிக்கலாம் வாசிங்க பார்க்கலாம் ஐந்தாம் தரமும் சண்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான் அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உண்மை குறித்து எருசலேமில் கூறுகிற தீர்க்க தரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு இப்பொழுது இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே ஆகையால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது ஐந்தாவது லெட் ஐந்தாவது அழைப்பு வெறும் அழைப்பாக மாத்திரமல்ல ஒரு த்ரெட்டனிங் லெட்டரும் கூட வந்துச்சு அப்படிதானே இப்போ இங்கே சொன்ன விஷயமெல்லாம் என்ன சொல்கிறாரு நீர் வந்து இந்த காம்பவுண்ட் இந்த மதில் சுவரெல்லாம் கட்டி உங்களுக்கு ஒரு பெரிய பேரை உண்டாக்கி நீரே இவங்களுக்கு ராஜாவாக இருந்து இப்படி நீங்கள் வந்து பெருசிய ஆளுகையிலிருந்து விலகி அவருடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி நீங்கள் உங்களையே பலப்படுத்திக்கிறதுக்கு இங்கே வேலை பார்க்குறீங்க இது எல்லாமே உங்களை பெரியால் ஆக்கிக்கிறதுக்கு நீங்கள் செய்கிற வேலை அப்படின்னு அவர் ஒரு கடிதம் அனுப்புகிறார் இவர் சொன்னது சரியா தவறா சொல்லுங்க அவர் எழுதின கடிதத்தில் வந்து நெகேமியாவை பற்றி எழுதி அனுப்பின விஷயங்கள் சரியானதா தவறானதா சத்தமாக சொல்லுங்க ஆ தவறான காரியம் தானே இதில் ஏதாவது நெகேமியாவுக்கு சம்மந்தம் இருக்கா அவர் அவர் எழுதுகிற காரியம் ஏதாவது சம்மந்தம் ஆகணும் அதை விளக்கி சொல்ல வேண்டியது இல்லை இல்லை ஏதாவது அதில் சம்மந்தம் இருக்கா அவருக்கு ஒன்றுமே கிடையாது அவருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது சம்பந்தமே இல்லாத காரியங்களை இருக்கிற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்புனார் அதனால தான் அந்த லெட்டருக்கு என்ன போடலை அவர் ஆ மொட்டைக்கடிதாசி மாதிரி சரிங்களா நம்ம ஆளுங்களுக்கு கடைசியாக கிடச்சது என்னது தான் ஆமாம் அவராது அட்லீஸ்ட் சண்பல்லாத்துலேருந்து இருந்து அந்த கடிதம் வருதுன்றதாவது தெரிஞ்சுது அதாவது அஃபிஷியல் ஸ்டாம்ப் தான் அதில் இல்லை ஆனால் நம்ம ஆளுங்க அதுவும் கூட இல்லாமல் என்ன அனுப்புவாங்க மொட்டை கடிதாச்சி அனுப்புறதுல நம்ம ஆளுங்களை பீட் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியவே முடியாது இல்லையா அப்போ பாருங்கள் தவறான பழி சுமத்தப்படுவீர்கள் தேவனுடைய திட்டத்தில் உறுதியாக இருக்கிற மனிதன் திசை திருப்பம் செய்யப்படுவதற்கு அவன் உந்தப்படுவான் அல்லது அவன் தள்ளப்படுவான் இரண்டாவது உறுதியாக இருக்கிறவனுக்கு வருகிற இரண்டாவது சோதனை என்ன தவறான பழி அவன் மேல் சுமரும் நீங்க செய்யாத காரியத்தை செஞ்சீங்கன்னு சொல்லுவாங்க வருதா இந்த அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கா ஒருவேளை அப்படி வந்திருக்குமானால் வரும் கண்டிப்பாக வரும் அப்படி வந்திருக்குமானால் ஆண்டவர் சொன்னார் அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்களேன் சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்படிதானே ஒருவேளை நீங்கள் உடனே என்ன செய்யக்கூடாதுன்னா அதை வந்து நிவர்த்தி செய்கிற காரியங்களில் நீங்கள் இறங்கிடக்கூடாது நீங்கள் அப்படி இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அவன் போராடுறதை விட நீங்கள் பெருசாக போராடிட்டிங்கன்னா அதுவும் வேலையை கெடுத்துவிடும் இல்லையா அவன் அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் இதை நிரூபிக்கிறதுக்கு பாடுற பாட்டிலையே அந்த ஏற்கனவே போ மிச்சம் முடிச்ச நேரமும் இதில் போயிடும் இதில் போயிடும் இல்லையா சில விஷயங்களை காதில் வாங்கி இந்த காதில் என்ன செஞ்சிட வேண்டியது தவறான பழி சுமத்தப்படுவீர்கள் ஒருவேளை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா தான் அதுக்கு உடன்பட்டவன் செய்யலைன்னா அந்த காரியத்தை ஜஸ்ட் இக்னோரிங் அதை விட்டுருங்க மூன்றாவதாக அவன் கையில் எடுத்த மூன்றாவது ஆயுதம் என்ன தெரியுங்களா பத்தாவது வசனத்திலிருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை நாம் வாசிக்கலாம் வாசிக்கிறீங்களா என் கூட சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம் ஆ வாசிங்க பத்தாவது வசனத்திலிருந்து மெகதாபேலின் குமாரன் ஆகிய கெதலையாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும்போது நான் அவனிடத்தில் போனேன் அவன் நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும் உம்மை கொன்று போட வருவார்கள் இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான் அதற்கவன் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ நான் போவதில்லை என்றேன் தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சண்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன் இப்ப மூணாவது ஆயுதம் என்னது சொல்லுங்க சத்தமா சொல்லுங்களேன் கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களோ காலையிலிருந்து நான் சொல்லி விட்டுறேன் எடுத்தார் அவர் கையில தவறான தீர்க்க தரிசனம் அப்படிதான இப்போ இதெல்லாம் முடிஞ்சது வழி இல்லை நீ அடுத்து தீர்க்க தரிசனம் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா இவர் உடனே ஆலயத்துக்குள்ளே போய் பதுங்கிடுவார் கதவை பூட்டிடுவார் எப்படியாவது வேலையை கெடுத்துடலாம் இன்றைக்கி மக்கள் எதை பார்த்து ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா சொல்லுங்க கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன் ஆமாம் அதாவது இப்போ எங்கேயாவது கூட்டத்துக்கு போனால் வசனத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு மக்களும் இல்லை ஏறத்தாழ வசனத்தை சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஊழியர்காரங்களும் ரொம்பவே குறைஞ்சி போயிட்டாங்க ஆனால் இப்போ எல்லாருக்கும் என்ன ஆசை தெரியுங்களா எங்கேயாவது கூட்டத்தில் போனால் என்னை பற்றி எதாவது சொல்ல மாட்டாங்களா இப்போ நான் வர்ற அன்னைக்கு இங்கே வர்ற அன்னைக்கு முந்தின நாள் சாயங்காலம் கோயம்புத்தூரில் நான் ஒரு சின்ன ஒரு பைபிள் ஸ்கூலில் டீச் பண்ணிகிட்ருக்கேன் அதோட கிராஜுவேஷன் செருமனி அதில் வந்து சீஃப் கெஸ்டாக கோயம்புத்தூரில் இருக்கிற பாஸ்டர் நாயகம் வந்திருந்தார் அவர் தான் அதில் பேசினார் அந்த நிகழ்ச்சியில் அவர் தான் பேசினார் அப்போ அவர் நல்ல நிறைய அனுபவம் நிறைந்த மனிதர் அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது அந்த அனுபவத்தை வச்சு பல விஷயங்களை பேசிக்கிட்டே வரும்போது அவர் சொன்னார் அவருடைய ஸ்தாபனத்தில் நான் ஒரு ஊழியக்காராக ஒரு இடத்துக்கு நான் அனுப்புனேன் அங்கே இருந்ததே மொத்தமே ஆறே ஆறு பேர் உண்மையாக நடந்த விஷயத்த அவர் சொன்னார் மொத்தமே இருந்தது எத்தனை பேர் தான் அங்கே ஆறு பேர் தான் அப்போ தான் சபையில் ஆறு பேர் வந்திருக்கிறாங்க இவரை ஊழியக்காரராக போட்டிருக்காங்க முதல் நாள் அன்றைக்கி இவர் சொன்னாராம் ஜபத்தில் யார் அந்த சுந்தரி அப்படின்னாராம் இதில் என்ன வேடிக்கை தெரியுங்களா அங்கே சுந்தரின்ற ஆளே அங்கே வந்து இல்லை இதுதான் பிரச்சனை இதே ஒரு அறுபது பேரோ ஒரு அறநூறு பேரோ இருந்திருந்தால் இவர் எப்படியோ தப்பிச்சிருப்பார் கண்டிப்பாக அதில் ஒரு சுந்தரி இல்லாமல் போயிருக்க மாட்டாங்க அவர் சொன்னது இந்த பேர் அப்படியே நிஜ பேர் தான் இங்கே யாராவது இருந்தால் கோச்சுக்காதுங்க மேலே நான் உங்களை சொல்லலை அதில் இப்போ என்னாச்சு தெரியுங்களா ஆறு பேராக இருந்ததுனால அவங்க உடனே இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க ஐயா இங்கே சுந்தரின்னு ஒரு ஆளே கிடையாது இவர் வந்த முத நாளே இவர் யார் இந்த சுந்தரின்னு கேட்குறாரு இவர் எங்களுக்கு வேண்டான்ட்டாங்க அவங்க ஏ இன்னைக்கு ரொம்ப பரிதாபம் என்ன தெரியுங்களா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கறத விட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களுடைய ஆண்டவருக்கு ஏற்ற சித்தத்தை அறிந்து கொள்வதை விட யாரோ ஒரு மனுஷன் என் தலையில் கை வச்சோ அல்லது கூட்டத்தில் என்னை கூப்பிட்டாலோ அதுதான் எனக்கு சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப பரிதாபமான நிலை இதை வச்சு தான் இன்றைக்கி பெரிய வியாபாரமே ஊழியத்தில் என்ன செய்யுது நடக்குது நான் சிங்கப்பூர் போயிருந்தேன் நைன்டி எயிட்டில் அப்போ அங்கே இருக்க சைனீஸ் பீப்புள் அவங்கெல்லாம் என் கூட பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க உங்கள் ஆளுங்கள்லாம் இங்கே நிறைய பேர் வந்தா வர்றாங்க அவங்க நிறைய பேர் இப்படி பேரெல்லாம் கூப்பிடுறாங்க ஒய் டோன்ட் தே கால் அவர் நேம்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அவங்க ஏன் அவங்க பேர் ஒன்று இவங்க வாயில் என்ன செய்யாது ஆமாம் வி வி காவி ஆ ஒன்று ஏதாவது ஒன்று சிங் பாங் பூம்னு என்னது ஒன்று வருது சுந்தரி சாந்தினே சொல்லி பழகினவங்களுக்கு அங்கே போய் சொல்ல முடியாது பாருங்க அதான் பிரச்சனை ஒருத்தர் இப்படியே கேட்டார் வை டோன்ட் தே கால் அவர் நேம்ஸ் அப்படின்னார் இதான் கஷ்டம் இன்னைக்கு ஏன் இன்னைக்கு நம்ம அதாவது மலேசிய சிங்கப்பூர்ல விசேஷமா இன்னைக்கு இந்தியாவில இருந்து ஊழியக்காரங்கனாவே அலறி புடைச்சிக்கிட்டு ஓடிடுறாங்க ஏன் தெரியுங்களா எதையாவது வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை காட்டி கர்த்தர் இதை எனக்கு கொடுக்க சொன்னாரு இவங்க சொல்றதுதான் வேலையா போச்சு நடக்கு நான் உண்மையை தான் சொல்றேன் தவறான தீர்க்க தரிசனங்கள் உங்களுடைய தேவனுடைய உறுதியான பணியை திட்டமாய் நிறைவேற்றுவதிலிருந்து உங்களை வெளியே தள்ளிவிடும் சரிங்களா தேவனுடைய வார்த்தையை பார்க்காமல் தேவனுடைய வார்த்தையிலே உங்களுடைய கடவுளுக்கான திட்டத்தை நீங்கள் தேடாமல் மனிதனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவிசாய்த்து போவீர்களே என்றால் தேவனுக்காக உறுதியாக நீங்கள் நிறைவேற்றும்படி தேவன் பணிக்கும் உறுதியான திட்டத்திலிருந்து நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள் வலுவிடுவீர்கள் தயவு செய்து இந்த மாதிரி காரியங்களெல்லாம் தேடி ஓடாதீங்க தேவனுடைய வார்த்தைக்கு அதாவது இந்த மூணு நாளும் நான் பார்த்த அளவில் நாங்கள் மூணு பேருமே இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப நானும் இதைத்தான் சொல்கிறேன் அகசி நான் அதை தான் சொல்கிறாங்க சாது ஐயா அதை சொல்கிறாரு உங்கள் போதகர்கள் அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறாங்க தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை அதில் மட்டும் கவனம் பாருங்கள் இதுதான் நெகேமியாவுக்கு வந்த சோதனை ஆனால் அவர் சொல்லிட்டாரு எதுலேயும் நான் வந்து தலை சாய்க்கவே மாட்டேன் ஏன்னா பதிமூணாவது வசனத்தில் சொல்கிறாரு நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்கத அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு என்ன கொடுத்திருந்தார்கள் கை கூலி கொடுத்திருந்தார்கள் கூலி கொடுத்து என்ன செய்கிறாங்களா கோச்சிக்காதீங்க தவறான தீர்க்க தரிசனங்களுக்கு பின்னாலெல்லாம் நிறைய நேரத்தில் என்னதான் இருக்குது பணம் தான் இருக்குது சரிங்களா பணத்துக்கு தவறான தீர்க்க தரிசனங்களுக்கு பின்னால் பணங்கள் தான் பின்னால் ரொம்ப மெயினாக இருக்குது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதில் அல்லது அவருடைய திட்டங்களிலே நீங்கள் உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நெகேமியாக வந்ததினாலே அவருக்கு உண்டான உணர்வு அவருக்கு உண்டான பாரம் எல்லாம் யாரோ ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லி வரல கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே என்ன சொன்னாரோ அதை கொண்டு காரியங்கள் சரியாய் நடந்து கொண்டிருந்ததுனால தான் அவருக்கு வேற எங்கேயுமே கவனம் போல எதுலேயுமே அவர் செவி சாய்க்கவே இல்லை சரியா ரைட் என்னுடைய கடைசி குறிப்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்து தேவனுக்கேற்ற ஏற்ற திருப்பங்களுக்கு வித்திடுங்கள் தேவனுக்கேற்ற திருப்பங்களுக்கு வித்திடுங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஏற்ற கர்த்தருடைய வார்த்தைக்கேற்ற திருப்பங்கள் உண்டாவதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலே திருப்பங்கள் ஏற்படுவது மனித வார்த்தைகளினாலே ஆலோசனைகளினாலே அது உருவாக கூடாது அது தேவனுக்கேற்றவைகளாக அந்த திருப்பங்கள் அமைந்திருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க ஒரு காரியம் செய்கிறீங்கன்னு சொன்னா அது தேவனுக்கேற்ற திருப்பங்களை உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்க வேண்டும் என்ன நடந்தது அதிகாரத்தை நீங்கள் இந்த செய்து அலங்கத்தெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு இப்ப அடுத்த வேலை என்ன தெரியுங்களா எட்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை என் கூட சேர்ந்து வாசிங்க ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமணப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள் இப்போ அவங்களுடைய கவனம் எங்க திரும்பிடுச்சு சொல்லுங்க ஆண்டவருடைய அவங்க ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சாங்க அலங்கம் கட்டியாச்சு சரி இப்போ ஆலயம் கட்டியாச்சு அலங்கம் கட்டியாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் உள்ள மாற வேண்டியது இருக்கு நிறைய திருப்பங்கள் அங்க உருவாக வேண்டியது இருக்கு இந்த திருப்பங்கள் உருவாவதற்கு அடிப்படையாக அங்க என்ன வர வேண்டும் தெரியுங்களா என்ன வர வேண்டும் சத்தமா சொல்லுங்க தேவனுடைய வார்த்தை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன் தேவனுடைய வார்த்தை ஆக தேவனுக்கேற்ற திருப்பங்களுக்கு வித்திடும் மனிதன் என்ன செய்வான் ஒன்று திருமறையை முன்னிலைப்படுத்துவான் தேவனுடைய வார்த்தையை தன் வாழ்க்கையிலே முன்னிலைப்படுத்துவான் அவங்க கொண்டு வந்தாங்க அப்புறம் என்ன என்ன செஞ்சாங்க வாசிச்சாங்க வாசிக்கிறோம் மூணாவது மதியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் என்ன செய்யத்தக்கதாக கேட்டு அறியத்தக்கதாக சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் அதுக்கப்புறம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆமேன் என்று அவர்கள் சொன்னார்கள் கர்த்தரை அவர்கள் பணிந்து கொண்டார்கள் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள் அர்த்தம் சொன்னார்கள் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி வாசிக்கிட்டே இருக்கலாம் ஆக தேவனுடைய வார்த்தை வாசிக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்பட்டது தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு விளங்க வைக்கப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம் தேவனுடைய வார்த்தை வாசிக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்பட்டது தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு விளங்க வைக்கப்பட்டது அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியான அர்த்தத்தை வேதம் சொல்லும் அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதை என் வாழ்க்கையிலே நான் விளங்கி கொள்ள ஏற்றுக்கொள்ள வர வேண்டும் அப்போ தான் வாழ்க்கையில் என்ன வரும் சொல்லுங்கள் உண்மையான நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பைபிளை இந்த இப்படி காலையில் இந்த இப்படி நடுவில் பிரிக்கிற சமாச்சாரத்தை என்ன செஞ்சிடணும் நீங்கள் விட்டுறணும் நிறைய பேருக்கு இதை தொடர வேலையே கிடையாது நிறைய பேருக்கு இது எதுக்கு தெரியுங்களா தலை மாட்டில் வச்சு படுக்கிறதுக்கு தான் கெட்ட சொப்பனை வந்துருச்சு நான் நைட்டில் பைபிளை தேடுவாங்க எதுக்கு தெரியுங்களா இதை தூக்கி எங்கே வச்சுக்கிறதுக்கு தலையில் வச்சுக்கிறதுக்கு தலையில் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்புறம் இப்படி நடுவில் பிரிப்பாங்க இந்த நடுவில் பிரித்து ஏதாவது ஆண்டவர் வந்து சொல்கிற வார்த்தையில் நியாய தீர்ப்பின் வசனங்கள் ஏதாவது வந்துருச்சுன்னா ஐயையோ அது என்ன இப்படி வருதுன்னு திருப்பி திருப்பி மூடி மூடி என்ன பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இப்படியெல்லாம் நீங்கள் வைரத்தை வாசிக்க வேண்டிய விதம் ஒழுக்கமாக முறையாக ஒரு புத்தகத்தை ஒழுங்காக வாசிங்க காலை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் காலையில் படிக்கிறதெல்லாம் வளவல நிறைய அதிகாரம்லாம் படிக்காதீங்க அதிகபட்சம் ஒரு அதிகாரத்தை தாண்டாதீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருந்து அந்த ஒரு அதிகாரத்தை பலமுறை திரும்ப திரும்ப படியுங்கள் ஒருத்தர் நாளாக சொன்னார் டோன்ட் ரீட் த பைபிள் ஸ்டடி த பைபிள்னு சொன்னார் சரிங்களா வேதத்தை வந்து அப்படியே வாசித்து விட்டுட்டு போகாத வேதத்தை என்ன செய்ய ஆழ்ந்து படி பலமுறை திரும்ப படி அந்த வேத பகுதியின் சரியான அர்த்தம் என்னவென்பதை கண்டுபிடி மேலே கீழெல்லாம் படிங்க சூழ்நிலை என்ன சொல்லுதுன்னு பாருங்க அதற்கு ஏற்றவாறு இந்த வேத பகுதியை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வதற்கு முன்வாருங்கள் திருமறையை முன்னிலைப்படுத்தும் வாழ்க்கை உங்களுக்கு தேவை எஸ்ரா என்ன செஞ்சாரு ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நம்மளில் அநேகருக்கு தெரிந்த வசனம் இல்லையா எஸ்ரா ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை என்ன செய்திருந்தார் இருந்தார் பக்குவப்படுத்தி வாசிங்க முதல்ல ஆராயவும் அதுக்கப்புறம் செய்யவும் அதுக்கப்புறம் உபதேசிக்கவும் இல்லையா ஆராய்ந்து பார்ப்பதற்கு செய்வதற்கு உபதேசிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையை சரியான விதத்திலே படித்து புரிந்து ஆய்வு செய்து வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி அதை வாழ்க்கையில் செயல்படுத்தும் வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக அவசியமான காரியம் காலையில் எந்திரிச்ச உடனே டிவியை போட்டுக்கிட்டு உட்காந்துக்காதீங்க சரிங்களா அதுக்கு என்ன பிரதர் தான் நிறைய ஆவிக்குரிய நிகழ்ச்சிகள் வருது நம்ம ஜோம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பைபிள் வாசிக்கிறதுக்கு பதிலாக அங்கே இருக்கிறத பார்த்துக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க இதில் உங்களுக்கு ரொம்ப ஞானமாக செயல்படுறதா வேறு ஒரு நினைப்பு அதாவது வேலையும் செஞ்சுக்கிறாங்களா வசனத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்களா இது எப்படின்னா எனக்கு புரியலண்ணா அப்புறம் நீங்கள் என்ன படிச்சீங்க நீங்கள் என்ன தியானம் பண்ணீங்க உங்களுக்கு என்ன வாழ்க்கை இதை பற்றிலாம் யாருக்குமே கவலை இல்லை ஒரு போலித்தனமான ஆவிக்குரிய நிறைவை நோக்கி இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை திருமறையை வாழ்க்கையிலே முன்னிலைப்படுத்துங்கள் இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா தவறான பதில் செயலில் பதில் செயலை திருத்துங்கள் தவறான பதில் செயலை திருத்துங்கள் ராங் ரெஸ்பான்ஸ் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது அந்த கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருகிற சரியான ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்குள்ள வெளியே வரணும் இப்போ என்னாச்சு தெரியுங்களா கீழே என்ன வாசிக்கிறோம் பாருங்கள் அந்த நெகேமியாவின் புத்தகத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா எட்டாம் அதிகாரத்துல வாசிக்கும் போது நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க கீழே இருக்கிற அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறீங்களா ஜனங்கள் ஒன்பதாவது வசனம் ஜனங்கள் எல்லாரும் பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதார்கள் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க கீழே நெகேமியாவும் வேதபாரகனாகிய எனும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள் அழுக வேண்டிய நேரத்தில் சொல்லுங்க அழுக வேண்டிய நேரத்தில் சிரிக்காதீங்க சிரிக்க வேண்டிய நேரத்தில் அழாதீங்க இப்போ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அழுகிறாங்க ஆனால் அழுக வேண்டிய நேரத்தில் என்ன இருக்கிறான் சத்தம் போட்டு ஆர்ப்பரிப்பு இருக்கான் அப்போ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள என்ன ரெஸ்பான்ஸை உருவாக்கணுமோ அதை புரிஞ்சு வேலை செய்யுங்க புரியாமலேயே எதையாவது ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க சரியான ஒரு பதில் செயல் தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக வேண்டும் அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளில் எல்லோரும் அழுதாங்க உடனே எஸ்ராவை நகைமையாக கொண்டு வாங்க கேமராவை இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா ஒரு ப பத்து பேருக்கு அனுப்பி நிறைய பேர் பாருங்கள் மனம் திரும்பிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் காசு வாங்கலான்னு அவங்க நினைக்கவே இல்லை அவங்க சொன்னாங்க இல்லை 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 நீங்கள் தப்பு பண்ணுறீங்க இது என்ன செய் எப்படி இருக்க வேண்டிய நாள் சொல்லுங்க ஒன்று சாமுவேலின் வேலின் புத்தகத்தில் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்குறீங்களா கொஞ்சம் ஒன்று சாமு வேலின் புத்தகம் நான்காம் அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்பி ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் ஒன்று சாமுவேல் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள் இங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா அவங்க முதல்ல முதல்ல உட்காந்து அழுது ஐயோ ஆண்டவரே நாங்கள் என்ன தவறு செய்தோம் எங்கள் வாழ்க்கையில் எங்கே தப்பு நடந்துருக்கு நாங்கள் எதிலிருந்து வெளியே வரணும்னு ஆராய்ந்து பார்த்து அழுக வேண்டிய நேரத்தில் உடன்பிடிக்கை பெட்டியை பார்த்து ஒரு பெரிய சத்தம் போட்டாங்க அதனுடைய முடிவு என்ன தெரியுங்களா மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா கடைசியில் எல்லாரும் முறிந்தோடி போய் தே ஆசாரியனாகிய ஏலியினுடைய குமாரர்கள் ரெண்டு பேரும் செத்து தேவனுடைய உடன்பிடிக்கை பெட்டியும் அந்நியர்கள் பிடிச்சிட்டு போய் மிகப்பெரிய ஒரு குழப்பம் உண்டாச்சு இதுக்கு முன்னால் அவங்க என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் சரியாக வேண்டிய இடம் ஏதாவது இருக்கா ஏற்கனவே தோல்வி வந்திருக்கு இந்த தோல்வியில் நாங்கள் சரியாக வேண்டிய இடம் என்னன்னு கொஞ்சம் அழுது உட்காந்து ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காது அழுக வேண்டிய நேரத்தில் ஆர்ப்பரிக்கிறான் ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரத்தில் அழுகிறான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற பதில் செயல் உங்களிலிருந்து வெளியே வரணும் தேவனுடைய வார்த்தைக்கேற்ற ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்டருந்து வெளியே வரணும் சொன்ன மாதிரி இப்போல்லாம் வந்து ஆராதனை நேரம் அப்படின்ற நேரத்தில் ஆட்டம் பாட்டத்துக்கு அதிக இதில் வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் சமீப நாட்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி நான் ரொம்ப உயர்வாக நினைத்து கொண்டிருந்த ஊழியர்கள் கூட இதில் ரொம்ப குறைவுபட்டு போனாங்க சிலருடைய சபைகளுக்கு சமீபத்தில் நான் போன போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இவங்க கூட இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு ஏனத்தால் இருக்கிற ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரம் இந்த பாட்டத்துக்கே போய் அடுத்த அரை மணி நேரத்தில் அது இதுன்னு மற்ற விஷயங்கள்லாம் உள்ள வந்து அதிலேயும் முடிவு ஜபம் ஆசீர்வாதம் அதில் ஒரு அஞ்சு நிமிஷத்தையும் திருடி இருபத்தஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம்தான் ஆவிக்குரிய சபைகள் என்று பெயர் எடுத்த சபைகள்லையே இன்றைக்கி எதை போதிக்கிறாங்க வசனத்தை போதிக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு ஐயா இந்த பக்கம் இருந்து ஜனங்கள் வெளியே போய் அந்த பக்கம் இருந்து உள்ளே வர்றதுக்குள்ளேயே இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் காணாமல் போயிடுது அதுக்குள்ள அடுத்த ஆராதனை அடுத்த ஆராதனையில் மக்கள் வந்து உட்கார்றதுக்குள்ள எத்தனை நிமிஷம் தான் நேரம் தெரியுங்களா டீச்சிங் டைம் எவ்வளோ தெரியுங்களா டென் மினிட்ஸ் எவ்வளோ நேரம் பத்து நிமிஷம் ஒரு ஒரு சின்ன ஒரு திருப்தி என்ன தெரியுங்களா எங்க போயிட்டு வந்துட்டோம் ஆ சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் அதாவது இந்த சர்ச்சுக்கு தலையை காட்டுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இதுதான் போல இருக்கு சர்ச்சில் என்ன காட்டிட்டு வந்துடுறேன் தலையை காட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அது இதுதான் போல இருக்கு இல்லையா போன மாதிரியும் இருக்கும் போகாத மாதிரியும் இருக்கும் அப்படிதானே ஏன்னா இந்த வழியாக போய் அந்த வழியாக என்ன செஞ்சிட வேண்டியது வெளியே போயிட வேண்டிய இங்கே உள்ளே வந்து உட்கார்றதுக்கும் வெளியே போகிறதுக்கு தானே நேரம் சரியாக இருக்குது அதுலேயும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையில் போய் உட்கார்ந்து இவர் போய் உட்கார்ந்த நேரம் பார்த்து அந்த பத்து நிமிஷம் ப்ரீச்சிங்கும் இல்லை போதகர் சொல்லிட்டாரான் இப்போ ஒரு பாடல் கேசட் வந்து வெளியிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த ஆராதனையில் பிரசங்கம் இல்லை நான் உண்மையை சொல்கிறேன் அதுக்கப்புறம் எல்லோரும் எழுந்துச்சி வெளியே போயாச்சு அப்போ அன்றைக்கி ஆராதனைக்கு போனவங்களுக்குலாம் என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும் நீங்கள் கவனிங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற பதில் செயலை வாழ்க்கையிலே வெளியே கொண்டு வாங்க என்ன செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அதற்கு வழிவகுத்து கொடுங்கள் இது எப்போவுமே பிரசங்கியார்கள் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது எப்போவுமே பாச சொல்லிகிட்டே இருக்க முடியாது இது வேதத்தோடு உங்களுக்கு இருக்கிற நெருங்கிய தொடர்பின் அடிப்படையில் தான் இது வெளியே வர முடியும் சரிங்களா கடைசியாக தவறான உறவுகளிலிருந்தும் மீறுதல்களிலிருந்தும் வெளியே வாருங்கள் இங்கே ஒன்பதாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் பத்தாம் அதிகாரம் நீங்க இன்னும் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா மறு ஜாதியான பெண்களை அவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள்ல நிறைய பேர் அதனால இஸ்ரவேலர்கள் அநேகர் தீட்டுப்பட்டு கரைப்பட்டு அந்நிய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாகி அவர்கள் கரைப்பட்டு போயிருந்தார்கள் நாங்கள் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை பல விஷயங்களில் பணத்தை கொடுக்கறது வாங்கிறதுல வட்டி வாங்கினதில் கல்யாணம் பண்ணதில் தேவனுடைய ஆலயத்தில் அவங்களுக்கு வச்சுருந்த தொடர்பில் பல வகையில் பெரிய பெரிய மாற்றங்களை அவர்கள் அங்கே கொண்டு வர வேண்டி இருந்தது பல விஷயங்கள் சீர்திருத்தப்பட வேண்டியிருந்தது பல அக்கிரமங்கள்லிருந்து அவங்க வெளியே வர வேண்டி இருந்தது நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ப படிப்பீர்களே என்றால் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரங்களையும் வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்கள் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்க அவைகளை நீங்கள் காணலாம் தவறான உறவு முறைகள் இப்போ எல்லாம் நடக்குது சரி வெறும் சந்தோஷப்பட்டுட்டு போயிடலாமா வெறும் அழுதுட்டு போயிடலாமா சரி அழுக வேண்டிய நேரத்தில் அழுதுவோம் பிரதர் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சந்தோஷமாக அழுதுடுவோம் பிரதர் வாழ்க்கையில் எதுவும் மாற்றம் வேண்டாமா என்ன சொல்றார் பாருங்கள் ஒன்பதாம் அதிகாரத்தில் அந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள் இஸ்ரவேல் சந்ததியார் மறு எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் பாவங்களையும் என்ன செய்தார்கள் எப்பவுமே நல்ல உணர்வுகள் பாவ அறிக்கையையும் பாவ அறிக்கையோடு சேர்ந்து விட்டு விடுதலையும் உருவாக்க வேண்டும் நமக்கு ரே ஒரு சில நேரத்தில் ரெண்டு தான் நடக்குது பாவ உணர்வு நடக்காமலேயே பாவ அறிக்கை மட்டும் வருது சரியானவரே நான் தப்பு பண்ணிட்டேன் அதோடு சரி இல்லை பாவ உணர்வு வந்து பாவத்தை அறிக்கை செய்கிறவங்களுக்கு அடுத்தது நடக்கிறது இல்லை எது நடக்கிறது இல்லை சொல்லுங்கள் ஏன் கொஞ்சம் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க அதில் தான் பிரச்சனை இருக்கோ நம்ம என்ன இல்லை பல விஷயங்களை விடுறதில்ல அதாவது வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மாற்றம் அதை கொண்டு வர்றதுக்கு நம்மளால் முடிகிறதில்ல அங்கே ஏதோ ஒரு விஷயம் தடையாயிருது அதில் அப்படியே நின்றுக்கிறோம் ஒரு ஏரியாவில் அப்படியே நம்ம அப்படியே நம்ம தேங்கி போயிடுறோம் ஐயோ முடியலையே இதுக்கு மேலே முடியாது பிரதர் என்னால் அதான் நம்ம படித்தோம் பிலிப்பியர் மூணாம் அதிகாரத்தில் சகல எல்லா காரியத்தையும் அவர் என்ன சொல்கிறாரு என்னென்னு சொல்கிறாரு பவுல் என்னன்னு சொல்கிறாரு நஷ்டம் என்று எண்ணினேன் எதை எதில் போட்டேன்னு சொல்கிறாரு ஆ அதாவது லாபத்தை நஷ்டமாக நினைத்து நஷ்டத்தை என்ன ஆக்கிட்டார் குப்பை குப்பையாக்கிட்டார் இப்போ அந்த லாபம்னு வச்சிருந்த விஷயங்கள் முதல்ல என்னென்ன அவர் பட்டியல் போட்டார் லாபம் என்னன்றத பட்டியல் போட்டார் லாபத்தை பட்டியல் போட்டதுனால தான் அதை நஷ்டம்னு உணரக்கூடிய கிருபையை ஆண்டவர் அவர் கொடுத்தார் அது தவறான லாபம் என்பதை உணர்ந்து அதை நஷ்ட கணக்கில் வச்சு நஷ்டத்தை எங்கே கொண்டு போய் போட்டார் சத்தமாக சொல்லுங்க எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா அந்த எனக்கு லாபமாக இருந்தவைகள்னு பவுல் எதை சொல்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கு கே யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பினீங்கன்னா பவுலடியார் அப்படி அந்த லாபம் அப்படின்னு அவர் வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்ன சொல்றாருன்னு எனக்கே நீங்க யோசிச்சுருக்கீங்களா வாசிங்க பார்க்கலாம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு நாலாவது வசனத்திலேருந்து சொல்றாரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்த வேண்டுமானால் நானும் வைக்கலாம் அஞ்சாவது வசனத்தில் சொல்றாரு எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பென்னியமின் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் பரிசேயன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தியவன் நியாயப்பிரமாணத்திற்கு நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் இதெல்லாம் தான் இவர் லாப கணக்கில் இருந்தது ஏன் தெரியுங்களா ஏழாவது வசனத்துல சொல்றாரு பாருங்க ஆகிலும் சொல்கிறதுலேருந்தே தெரியுதா இல்லையா மேலே விஷயம் தான் இருந்திருக்கு ஆ நான் யார் தெரியுமா நான் என்ன கோத்திரம் தெரியுமா நான் என்ன குளம் தெரியுமா நான் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவன் தெரியுமா நான் எப்படி உள்ளவன் தெரியுமா இதெல்லாம் லாப கணக்குல இருந்தது அவர் சொல்றாரு இந்த லாபத்தை எல்லாம் நஷ்டமாக்கி நஷ்டத்தை எங்க கொண்டு போய் போட்டேன்றாரு ஆ இல்லை

எண்ணிக்கொண்டிருக்கிறேன் எண்ணுகிறேன் அப்போ என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் திருப்பங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் நடந்துக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை விட்டுவிட வேண்டுமோ இந்த நெகேமியா எட்டிலிருந்து பத்து அதிகாரங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டார்கள் சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தினார்கள் இல்லாத காரியத்தை மறுபடியும் உருவாக்கினார்கள் இதை மூணு தான் நடந்துருக்கு இது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கணுமா வேண்டாமா விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டு விட்டாங்க ஏற்கனவே இருக்குதுங்க ஆனால் அது கொஞ்சம் ஒழுங்கீனமாக இருக்குது எனக்கு டைம் இல்லை சொல்கிறதுக்கு உங்களை நான் ரொம்ப நேரம் உட்கார வைக்க விரும்பல அப்போ அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் சரியில்லாதெல்லாம் சரி பண்ணாங்க எதெல்லாம் காணாமல் போச்சோ அந்த காணாமல் போன விஷயத்தெல்லாம் என்ன செஞ்சாங்க மறுபடியும் கொண்டு வந்தாங்க உள்ள இதுதான் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு செயல்பாடு அன்னோட கேட்போமா ஆண்டவரே தவறான உறவுகளிலிருந்தும் மீறுதல்களிலிருந்தும் நாங்கள் வெளியே வரவும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்தவும் எங்கள் வாழ்க்கையில காணாமல் போனவைகளை மறுபடியும் தேடி அவைகளை கொண்டு வந்து நிலைப்படுத்திக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும் இதுதான் என் வாழ்க்கையிலே தேவனுக்கேற்ற திருப்பங்களுக்கு என் வாழ்க்கையில வித்திடும் ஒருவேளை இந்த இந்த நாட்களிலே நாம் கேட்கிற தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன திருப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இதுக்கு பிறகு கொஞ்சம் நாட்கள் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல காரியங்கள் போய்கொண்டே இருந்தது கொஞ்ச நாள் ஒழுங்காக இருந்தாங்க அப்புறம் அவங்களும் நம்ம கூட சேர்ந்தவங்க போல் இருக்குது நமக்கு ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா அந்த கதையை அவங்க பழையபடி பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க இதுக்கு இடையில் நெகேமியா வந்து ஒரு அஃபீஷியல் ட்ரிப்பாக மறுபடியும் இங்கே வந்தார் அவர் வந்து பாபிலோனுக்கு வந்தார் பெர்ஷியாவுக்கு வந்தார் அவர் வந்துட்டு போகிறதுக்குள்ளேயே அங்கே நிறைய குழப்பங்கள் நடந்திருக்கு பைபிள்ஸ்காலர் சொல்கிறாங்க அவர் வந்துட்டு போகிறதுக்கு இடையில் ஏறத்தாழ ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கேப் ஆகிப்போச்சு அந்த பத்து பன்னெண்டு வருஷ கேப்பில் தான் பயங்கரமான பாவங்களும் காரியங்களும் மறுபடியும் உண்டாகி ஆண்டவர் மல்கியா தீர்க்க தரிசியை கொண்டு வந்து அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்தினார் நெகேமியா திரும்ப வந்து அவங்க மல்கியா தீர்க்க தரிசனத்தை வச்சு மறுபடியும் ஒரு சீர்திருத்தத்தை அவர் ஏற்படுத்தினார்னு ஸ்காலர் சொல்கிறாங்க மல்கியா புக்கை படிச்சிருக்கீங்களா பழைய ஏற்பாட்டில் நமக்கு கடைசி புக் அப்படி தானே இந்த புக்கை நெகேமியா புக்கோட தொடர்பு படுத்தணும்னு யோசிச்சிருக்கீங்களா என்றைக்காவது அவர்கள் சமகாலத்துவர்கள் சரிங்களா நெகேமியாவும் மல்கியாவும் சமகாலத்தவர்கள் சரிங்களா மல்கியாவோட தீர்க்க தரிசியின் மூலமாய்தான் கர்த்தர் கடைசியாக தேவ மக்களுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அவர்களுக்கு உணர்த்தினார் நான்கு காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கட்டப்படும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான்கு காரியங்கள் ஒன்றும் ஒன்று தேவனுக்கேற்ற தவிப்பின் உள்ளம் கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது தேவனுக்கான தருணங்களை நான் பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது தேவனுடைய திட்டங்களிலே உறுதியாக இருக்க வேண்டும் மூன்றாவது தேவனுக்கேற்ற திருப்பங்களுக்கு என் வாழ்க்கையிலே இடம் கொடுக்க வேண்டும் வித்திட வேண்டும் அதற்கு ஆதாரமாக அநேக உள்ள உபக்குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறேன் கேட்போம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நிலை என் வாழ்க்கையிலே உருவாக எனக்கு உதவி செய்யும் என்று தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம் ஒருவேளை இது நம்முடைய கடைசி செஷன் தானே இன்னைக்கு இன்னைக்கு முழுவதும் என்ன செஞ்சீங்க நீங்க எத்தனை செய்திகளை கேட்டீங்க எவ்வளோ காரியங்களை குறிப்படுத்தீங்க கொஞ்சம் ஏதாவது இன்னைக்கு என்ன செஞ்சோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவாரானால் இப்போ நீங்க என்ன செய்யணும்னு உங்களை உணர்த்துவாரானால் ஒரு சில வினாடிகள் ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணுங்க ஆண்டவரே நான் கேட்ட சத்தியங்கள் என் வாழ்க்கையின் ஆழங்களிலே பதிய வேண்டும் உமக்கேற்ற ஒரு ஆண்டவரே திருப்பங்கள் என் வாழ்க்கையிலே உருவாக வேண்டும் கெஞ்சுவோம் ஆண்டவரிடத்தில் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல மாலை வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மறுபடியுமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர் இனிய சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் கேட்ட காரியங்களிலே கீழ்ப்படியவும் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்